பள்ளி வாயில்கள் எல்லாம் மஸ்ஜிதுகள் எல்லாம் அல்லாஹ் முத்தசல்லமாக வைத்து. அதனால்தான் உலகத்தில் எந்த இடமாக இருந்தாலும், யாருக்கு சொந்தமான இடமாக இருந்தாலும் அவை மாறுதலுக்குரியது. இன்னைக்கு நமக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிலம் அல்லது வீடு நாளை வேறொருவருக்கு கைமாறலாம். காலங்கள் போக போக சொத்து சொத்து சேர்த்து வச்சுட்டு போனார், அவருடைய பிள்ளைக்கு வாரிசா வந்துச்சு, அந்த பிள்ளை விற்க வேண்டிய சூழல் வந்து இன்னொருத்தருக்கு வச்சுட்டு போயிடுவோம். காலங்காலத்துக்கும் ஒரே நபரிடத்தில் ஒரு பொருள் ஒரு இடம் இருப்பதில்லை. ஆனால் ஒரு இடம் உலகத்தில் பள்ளி வாயிலுக்கென்று முடிவு செய்யப்பட்டுவிட்டால், வகுப்பு செய்யப்பட்டுவிட்டால், அதற்கு பிறகு அதை யாரும் உரிமை கோர முடியாது அல்லாஹ்வை தவிர. அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அந்த இடம் மாறவே மாறாது, அதை விற்க முடியாது, யாருக்கும் விற்க முடியாது. எங்க அத்தா தான் இந்த பள்ளியாசல் எழுதி வச்சாருங்கிறதுனால என் பிள்ளைகள் அதுக்காக வந்து போராட முடியாது. இது எங்க பள்ளின்னு சொல்ல முடியாது. பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்குரியது, யார் கட்டினாலும் சரி, யார் செய்தாலும் சரி, அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானவைகளாக மாறும். நிர்வாகம் வேணும், அதுக்காக அல்லாஹ்வுடைய பள்ளி நீங்க என்ன கேட்கறதுன்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. நிர்வாகம் வேணும், பள்ளிவாசல நிர்வகிக்கணும், பள்ளிவாசல அதுக்குண்டான ஏற்பாடுகள், இதுக்கு ஒரு நிர்வாகம் வேணும். ஆனால் பள்ளி வாயில் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அண்ணல் மசாஜிகள் இல்லாம பள்ளிவாசலுக்கு சொந்தம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான பள்ளி வாயில்களை என்பது ஒவ்வொரு முத்தகிக்கும், ஒவ்வொரு தக்குவா உள்ளவருக்கும் சொந்தமான வீடு. பள்ளி வாயில்களை பைத்துல்லா என்று சொல்வோம், அல்லாஹ்வுடைய வீடு. பள்ளி வாயில்கள் ஒவ்வொரு முத்தகி உடைய தக்குவா உடையவர்களின் வீடு, இறையச்சம் உடையவர்களின் வீடு, அல்லாஹ்வுடைய எண்ணமுடையவர்கள், அல்லாஹ்வுடைய அச்சமுடையவர்கள் இருக்கும் வீடு, வாழும் வீடு, அவர்கள் அதிக நேரம் தங்குகிற இடம். செம்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், பள்ளி வாயிலுக்குள் முதலாவதாக உள்ளே வந்து கடைசியாக வெளியே செல்பவர் சிறந்த மனிதர். பள்ளிவாசலுக்குள் முதலாவதாக உள்ளே வந்து கடைசியாக வெளியில் செல்பவர் சிறந்த மனிதர். பள்ளி வாயில்கள் தக்குவா உடையவர்களுக்கு, இறையச்சம் உடையவர்களுக்கு வீட்டை போல மாறிடும். அதுதான் இங்கே குளிச்சு இங்கே தங்குவாங்க அர்த்தம் அல்ல. எப்படி வீட்டை போன ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, என்னதான் வேலைக்கு போனாலும் என்னதான் கடைக்கு போனாலும் தங்கும் இடமாக வீடு அமைந்து விடுகிறதோ, அதுபோல நமக்கு என்னதான் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நாம் இறைவனை வணங்குவதற்குரிய நிம்மதியை பெறுகிற இல்லமாக, இடமாக அல்லாஹ்வுடைய இறை இல்லங்களான மஸ்ஜிதுகள் மாறிப்போகும். அரசி அறிவிக்கிறார்கள், செல்லல்லாமுறை சொன்னதாக இன்னும் யோகம் செய்யாமா ஐநா ஜீராணி